வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி மிர்ச்சி லாக் அண்ட் ஜாக் சீரிஸ் உடைய 25th எபிசோடுக்கு அண்ட் இந்த சீசன் உடைய லாஸ்ட் எபிசோட். எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, பட் இந்த பேசிக்கான விஷயங்களை தான் நம்ம கவர் பண்ணோம் இந்த 25 எபிசோட்ல. ஒரு ஜாக் உடைய பேசிக்கான விஷயங்கள் என்னன்னு அதுல இன்னைக்கு பேச போறதுதான். இன்னொரு மெயினான ஒரு ஆஸ்பெக்ட் இந்த லாஸ்ட்ல வந்து பேசணும், அதுதான் வந்து முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். இன்னைக்கு இருக்கிற கமர்ஷியல் ரேடியோல ஒரு ஜாக் வந்து எப்படி நடந்துக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி சர்வைவ் பண்றதுன்றதுக்கான முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சீரீஸ்க்கு இத்தனை வீடியோவையும் தொடர்ந்து பார்த்துட்டு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு புரிஞ்சது, நானும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன், நான் கொடுத்த அசைன்மெண்ட் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி கமெண்ட் பண்ணி, ஸோ அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிட்டு இன்னைக்கு செஷன் ஆரம்பிக்கிறோம். வாங்க மெயின் செஷனை பார்க்கலாம். ஒரு ரேடியோ ஸ்டேஷனை இந்தியாவில் ஓபன் பண்றதுன்றது அவ்வளோ ஈஸியான ஒரு காரியம் கிடையாது. நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, பெரிய ஒரு அமௌண்ட் வந்து ஃபீஸா வந்து அவங்க கட்ட வேண்டியது இருக்கு. அண்ட் ஒரு ரேடியோ ஸ்டேஷன் செட்டப் வைக்கணும்னா அது கோடிக்கணக்கில் அவங்க வந்து செலவு பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம நினைக்கலாம் என்னப்பா இவ்வளோ காசு ஆகுது அப்படின்ட்டு, அஃப்கோர்ஸ். அண்ட் ஆல்சோ மாசம் மாசம் வந்து அவங்க பிளே பண்ற ஒவ்வொரு சாங்குக்குமே அவங்க வந்து ராயல்டி பே பண்ணும். ஸோ வந்து நீங்க கேட்குற ஒவ்வொரு பாடலுக்கும் அந்த கம்பெனிக்கு வந்து அந்த ஒவ்வொரு ரேடியோ ஸ்டேஷனுமே ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய காஸ்ட். ஸோ இதெல்லாமே ரெக்கவர் பண்ணோம்னா அவங்க வந்து விளம்பரங்கள் மூலமா தான் ஒரு ரேடியோ ஸ்டேஷன் அந்த பணத்தை எடுக்கிறாங்க. இன்னைக்கு விளம்பரங்களை தாண்டி இன்னைக்கு நிறைய பிசினஸ் அவென்யூஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய இப்ப ஸ்டேஜ் இவெண்ட்ஸ் பண்றாங்க, அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் பண்றாங்க, நிறைய அபார்ட்மெண்ட்ஸ்ல போய் இவெண்ட்ஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம டெலிவிஷன் ப்ரோக்ராம்ஸ் பண்றாங்க. இன்னைக்கு வந்து டிஜிட்டல் மீடியால வந்துட்டாங்க. நம்ம மிர்ச்சி கூட பாத்தீங்கன்னா கல்யாணம் கண்டிஷன் சப்ளைன்னு சொல்லிட்டு மிர்ச்சி ஒரிஜினல் கண்டென்ட் நம்ம ஆரம்பிச்சோம். ஸோ இந்த மாதிரி ரேடியோ தாண்டி இன்னைக்கு வந்து நிறைய பிசினஸ் வந்து ஒவ்வொரு ரேடியோ ஸ்டேஷனுமே பண்றாங்க அவங்களுடைய ரெவென்யூ ஜெனரேஷனுக்காக. இந்த ஆர்ஜிஎஸ் வந்து இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. இன்னைக்கு ரேடியோல பேசுறது மட்டும் பத்தாது, அதை தாண்டி ஒரு ஆர்ஜே தன்னை ஒரு கிரியேட்டரா பாவிச்சுக்கணும். நான் வந்து ரேடியோ ஜாக் மட்டும் கிடையாது, நான் ஒரு கிரியேட்டர், நான் ஒரு ஐடியாவை கிரியேட் பண்றேன். ஒரு ரேடியோல வந்து ஒரு நிகழ்ச்சியை வந்து ஒரு கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து விளம்பரதாரர் வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்றேன். ஆடியன்ஸுக்கும் அது இன்ட்ரெஸ்டடா இருக்கணும், ஜனரஞ்சகமா எல்லாருக்கும் புரியுற மாதிரி, எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி, எல்லாரும் என்கேஜ் பண்ற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை நான் கிரியேட் பண்றேன். ஸோ அப்படி கிரியேட் பண்ற அந்த ஜனரஞ்சகமான நிகழ்ச்சி நிறைய ஆடியன்ஸ் கேட்கறாங்கன்னு போதுதான் ஒரு விளம்பரதாரர் நிறைய பேர் கேட்கறாங்க. அப்ப இதை நான் விளம்பரம் இதற்கு நான் வந்து ஸ்பான்சர் பண்ண என்னுடைய ப்ராடக்டும் வந்து நிறைய பேர்கிட்ட போய் ரீச் ஆகும் சொல்லிட்டு ஒரு விளம்பரதாரர் வருவார். ஸோ அதுக்கு அந்த ஆர்ஜே அப்படி ஒரு நிகழ்ச்சியை ஒன்று உருவாக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் கிரியேட் பண்றதாகட்டும், ஒரு நிகழ்ச்சி ஸ்டேஜ் இவெண்ட் நடத்துறாங்க. நீங்க பல ரேடியோ ஸ்டேஷன் வந்து பல இடத்துல ஸ்டேஜ் இவெண்ட்ஸ் நடத்துறாங்க. அந்த இவெண்ட்ஸ் எல்லாம் போய் ஸ்டேஜ்ல போய் நின்று அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுன்றது நீங்க ஒரு முக்கியமான ஸ்கில் ஆயிடுச்சு. அதை இன்னைக்கு வந்து ஆர்ஜிஎஸ் வளர்த்துக்கணும். இன்னைக்கு ஒரு ஒரு ஒரிஜினல் கண்டென்ட் ஒரு யூடியூப்ல ஒரு நாடகம் ஒரு சீரீஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல அவங்களே ஒரு வீடியோஸ் பண்றதா இருக்கட்டும், ஒரு ஐடியாஸ் பண்றது, ரேடியோக்கு மட்டும் இல்லாம வீடியோக்கு பண்றது, இன்ஸ்டாகிராமுக்கு பண்றது, ஃபேஸ்புக்கு பண்றது, இப்படி அவங்கள இன்னைக்கு எல்லா பக்கமாகவும் தயார்படுத்திக்க கூடிய ஒரு நிலையில இருக்கணும். அவங்க ரெடியா இருக்கணும். நான் வந்து ரேடியோ மட்டும் பண்ணுவேன், ரேடியோல பேசிட்டு தான் நான் வரேன் இன்னைக்கு அப்படின்னு மட்டும் இல்லாம ஒரு ஆர்ஜேவா ஒரு வேலையை தேடி நீங்க வரீங்கன்னா இன்னைக்கு ரேடியோல மட்டும் பேசுறது பத்தாது. இவ்வளவு எல்லா விஷயங்களையும் நான் அடாப்ட் பண்ண தெரியணும். ஏன்னா என் கம்பெனி இன்னைக்கு இது எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என் கம்பெனி இந்த சென்ஸ் இன்னைக்கு எல்லா ரேடியோ ஸ்டேஷனுமே அப்படிதான், அவங்க வந்து ரேடியோ மட்டும் இன்னைக்கு பண்ணல, ரேடியோவை சுத்தி இருக்கிற மற்ற விஷயங்களையும் அவங்க செய்யறாங்க. அந்த விஷயங்கள் லைக் ஸ்டேஜ் இவெண்ட், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல அவங்க பண்ற ப்ரோக்ராம்ஸ், சோசியல் மீடியால அவங்க பண்ற பிளாட்ஃபார்ம்ஸ் பண்ற ப்ரோக்ராம்ஸ், இது எல்லாத்துக்குமே அவங்க வந்து இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு கிரியேட்டரா எல்லாத்துலயும் என்னை இன்வால்வ் பண்ணிக்கிற அளவுக்கு நான் என்னை தயார்படுத்திக்கணும், மென்டலி, பிசிக்கலி அண்ட் டேலண்ட் வைஸ். இதுதான் வந்து இன்னைக்கு தேவை. இது ஒவ்வொரு ஆர்ஜேவா ஆகணும்னு ஆசைப்படுறவங்க மனசுல வச்சுங்க. இன்னைக்கு ரேடியோ மட்டும் பேசினா பார்த்தா இன்னைக்கு இப்படி இருக்கு, நாளைக்கு இன்னும் கூட மாறலாம், அதுக்கும் ரெடியா இருக்கணும். நம்ம அப்பதான் சர்வைவ் பண்ண முடியும். ஸோ எவ்ரிடே வந்து ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் வந்து ஒரு 17 வருஷம் ஆச்சு ரேடியோவுக்கு, இன்னமும் டெய்லி ஒன்னு புதுசு புதுசா நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன்.
ஏன்னா ஆடியன்ஸ் உடைய என்ன ஓட்டங்கள் மாறுது, அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் சாய்ஸ் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. நான் வரும்போது ரேடியோ ஆரம்பிக்கும் போது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லாம் இல்ல, இன்னைக்கு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான் இருக்கு. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு வேற என்ன புதுசா வரும்னே சொல்ல முடியல. சோ அதுக்கும் வந்து நம்ம தயாரா இருக்கணும். நாம எல்லாத்துக்கும் அடாப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு புது புது விஷயங்களை நாமும் கத்துக்கிட்டே இருக்கணும். அந்த டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி ரேடியோ எப்படி நம்ம கொண்டு போறது, அப்பதான் ரேடியோ சர்வைவ் ஆகும். இந்த டெக்னாலஜியோட அதுதான் சொல்ல, மாற்றம் ஒன்றே மாறாது, மாறுவதெல்லாம் உயிரோடு. இந்த மாற்றங்களுக்கு உட்பட்டு ரேடியோவும் மாறிட்டே வந்தாதான் ரேடியோன்ற ஒரு மீடியமும் உயிரோடு வரும். இதனால அதுவே சீக்கிரம் அழிஞ்சிடும். ஏன் இன்னும் ரேடியோ பாப்புலரா இருக்குன்னா, இவ்வளவு மாற்றங்களுக்கு உட்பட்டு அது மாறிக்கிட்டே வருது, தன்னை மாத்திக்கிட்டே உருமாறிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கு. சோ அதனாலதான் இந்த ஒரு மைண்ட் செட்டோட இருங்க. அண்ட் ஐ தரோலி என்ஜாய்ட் இந்த 25 வீடியோ பண்றதுல, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எப்பவுமே அடுத்தவங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு வித்தையை சொல்லி கொடுக்கும் போது கிடைக்கிற ஒரு திருப்தி இருக்கு இல்லையா, அது ஈடு இணையே கிடையாது. அண்ட் நீங்க ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஸ்டூடெண்டா ஆடியன்ஸா இருந்தீங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப சின்சியரா அதை நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இதை வந்து ஒரு சின்சியர் அட்டம் பண்ண அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இது ஆரம்பத்துல ஒரு ட்ரைனிங் செஷன் சொல்லியிருந்தேன், ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எப்படின்னு உங்களுக்கே தெரியும். நாங்க ரேடியோ ஸ்டேஷனை பார்த்தே ஒரு 1.5 மாசம் மேல ஆயிடுச்சு, எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். திருப்பி எப்போ ரேடியோ ஸ்டேஷனை போய் பார்ப்போம்னு எங்களுக்கே தெரியல. ஸோ இந்த சிச்சுவேஷன் எல்லாம் கொஞ்சம் மாறி எல்லாரும் டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சகஜ நிலைமை வரும்பொழுது டெஃபினட்டா அந்த டைம்ல நம்ம ட்ரைனிங் செஷன் வைக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். போத் லாஜிஸ்டிக்காவும் சரி, அது அதே சமயத்துல எல்லாருடைய சேஃப்டி வைஸும் அதுதான் கரெக்டான ஒரு சிச்சுவேஷனா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது டெஃபினட்டா இதே மாதிரி ஒரு வீடியோ மூலமாகவும் இல்லைன்னா நம்ம ரேடியோ மூலமாகவும் ஐ வில் கீப் யூ இன்ஃபார்ம். அந்த டைம்ல நீங்க அந்த ஆடிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அது கூட ஒரு ட்ரைனிங் ஆடிஷன் தான், வேலை வாய்ப்பு கிடையாது. நான் அது ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு வரேன், இது ஒரு ட்ரைனிங் செஷன். லாக்டவுன் பீரியட்ல உங்களை ட்ரெயின் பண்ணணும்னு அதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் செஷனும் இருந்தால் நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான். அப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது டெஃபினட்டா வி வில் கால் யூ ஃபார் அ ப்ராக்டிக்கல் செஷன். இது வந்து செலக்ட் பண்ணி சில பேர் தான் வைக்க முடியும், ஆனால் ரேடியோ ஸ்டேஷன் ஒரு இடம் கிடையாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு டீமை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் செஷன் கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ அதுக்கு நீங்கள் மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இந்த ஏதாச்சும் டவுட் இருக்கு, ஏதாச்சும் இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ளீஸ் டூ கீப் இன் டச். என் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எப்போனா நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். டெஃபினட்டாக நானும் அதுக்கு மறக்காமல் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ. உங்களை நிறைய பேரை நான் வந்து ஒரு ஆர்ஜேவா பார்க்கணும்னு விருப்பப்படுறேன். அண்ட் சின்சியரா அட்டம் பண்ணுங்க, உங்களுடைய ட்ரீம் கண்டிப்பாக ஒரு நாள் நினைவாகும். ஆல் தி பெஸ்ட் டு யூ.